முதன்முறை குற்றவாளி குண்டுக்கு ஏறவுள்ள கோட்டாபய கடும் கவலையில் ராஜபக்சர் குடும்பம். தனி கூட்டணி அமைக்கின்றது ராஜபக்ச குடும்பம், அதிரடி அறிவிப்பு வெளியீடு. இன்று இலங்கை வரும் முக்கியஸ்தர். உண்டியல் முறை மூலம் கோடிக்கணக்கான பணம் பரிமாற்றம், வங்கி கணக்குகள் பரிசோதனை. அந்நிய செலாவணி தொடர்பில் இன்ப அதிர்ச்சி தகவலை அறிவித்தது மத்திய வங்கி. நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி ரணில் முடிவு, முக்கியஸ்தர் மூலம் கசிந்த தகவல். மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட பிள்ளையான் உட்பட மூவர் அமைச்சர்களாக நியமனம், ரணில் மீது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பாய்ச்சல். நாட்டை விட்டு புறப்படுகிறார் ரணில், எங்கே தெரியுமா? மகாராணியின் மரணம், வானில் தோன்றிய வானவில், வியப்பில் ஆழ்ந்த பிரிட்டன் மக்கள். ராணி எலிசபெத் கலந்து கொண்ட ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா, இறுதி வரை கனவு நிறைவேறாத சோகம். திருகோணமலை எண்ணெய் தாங்கி உடன்படிக்கைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பல அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பிரதிவாதியாக குறிப்பிடுவதற்கு உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய குற்றவாளி குன்றுக்கு ஏற்றப்படும் சாத்தியம் தென்படுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் ராஜபக்சர்கள் அரசியல் வரலாற்றில் மற்றும் ஒரு கருப்பு புள்ளி எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. மேலும் குறித்த சம்பவத்தினால் ராஜபக்ச குடும்பம் கடும் மனவிருத்தியில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எல்லே குணவன்ச தேரர், பெங்கமுவே நாலக தீரர் மற்றும் வக்முல்லே உதித்த தீரர் ஆகியோர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். சீனக்குடா எண்ணெய் தாங்கி பண்ணையினை கூட்டாக அபிவிருத்தி செய்வதற்காக லங்கா IOCயுடன் ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்ள அதிகாரம் வழங்கிய அமைச்சரவை பத்திரத்தின் சட்டப்பூர்வமான தன்மையை சவால் செய்து இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மனுதாரர்கள் சார்பில் இன்று முன்னிலையான சட்டத்தரணி தர்ஷன வெரதுவகே மனுக்களை திருத்த நீதிமன்றத்தின் அனுமதியினை கோரியுள்ளார். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தற்சமயம் ஜனாதிபதியாக பதவி வகிக்காத காரணத்தால் அவரை தனிப்பட்ட முறையில் பிரதிவாதியாக சேர்க்க நீதிமன்றத்தில் அவர் அனுமதி கோரியிருந்த நிலையில் நீதியரசர்கள் அதற்கான அனுமதியை வழங்கியுள்ளனர். அத்துடன் இந்த மனுக்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கோடிக்கணக்கில் செலவிட்டு உருவாக்கப்பட்ட திருகோணமலை எண்ணெய் தாங்கிகள் எவ்வித பயனுமின்றி இன்று மண்ணோடு மண்ணாக கொண்டிருக்கிறது. திருகோணமலை துறைமுகத்திற்கு சொந்தமான காணியில் 99 எண்ணெய் தாங்கிகள் காணப்படுகின்றன. இவற்றில் 15 தாங்கிகள் இந்திய எண்ணெய் நிறுவனத்தின் வசம் இருக்கிறது. மிகுதி 84 தாங்கிகள் ஒப்பந்த அடிப்படையில் இந்தியாவிற்கு வழங்கப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் புதிய கூட்டணி உருவாக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நிகழ்வொன்றில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ தமது அரசியல் கட்சியின் பலம் தாம் எதிர்பார்க்காத வகையில் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். புதிய கூட்டணியினை மகிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் கட்டியெழுப்ப உள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவரகத்தின் தலைவர் சமந்தா பவர் இன்று இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையில் தங்கியிருந்து நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் சமந்தா பவர் ஆராய உள்ளார். இதேவேளை சமந்தா பவர் இதற்கு முன்னர் ஐக்கிய நாடுகளின் அமெரிக்க தூதுவராக கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உண்டியல் மற்றும் ஹவாலா ஆகிய சட்டவிரோத முறைகளின் மூலம் 2 மாதங்களில் 9 கோடி ரூபாய் பணம் பரிமாற்றம் செய்யப்பட்ட வங்கிக் கணக்கு தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள உண்டியல் மற்றும் ஹவாலா ஆகிய சட்டவிரோத பணப்பரிமாற்ற முறைகள் தொடர்பில் மத்திய வங்கி மற்றும் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது. மடகஸ்காரில் இருந்து வாகனங்களை இறக்குமதி செய்வது என்ற போர்வையில் உண்டியல் கடத்தல்காரர்களால் இந்த பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த கடத்தல் தொடர்பில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லக்ஸரி கீதல் தலைமையில் விசேட குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன.
கடந்த மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டிற்கு அனுப்பப்பட்ட அந்நிய செலாவணியில் திடீர் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையின்படி கடந்த மாதம் 325.4 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களால் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜூலை மாதம் 279.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணப்பரிமாற்றமாக பெறப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிகின்றது. கடந்த ஜூலை மாதம் 279.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பணப்பரிமாற்றமாக பெறப்பட்டது. இந்த நிலையில் கடந்த மாதம் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பணப்பரிமாற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பிமல், டலஸ் மற்றும் மொட்டு கட்சியின் உறுப்பினர்களை இணைத்து புதிய கூட்டணியை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். எதிர்வரும் தேர்தலில் தமது மகன் கள்ளுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதோடு தாம் பதுளையில் போட்டியிட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஜனாதிபதி ரணில் நாடாளுமன்றத்தை கலைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவித்து பாதீட்டுக்கு ஆதரவாக வாக்களித்த போதிலும் அமைச்சு பதவிகளை ஏற்கப் போவதில்லை. அமைச்சரவையில் மோசடியாளர்களில் பலர் பதவிகளை ஏற்றுள்ள நிலையில் அவர்களுடன் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என புதிய இலங்கை சுதந்திர கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம குறிப்பிட்டுள்ளார். புதிய இராஜாங்க அமைச்சர்கள் நியமனமானது ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தண்டனையில் இருந்து விடுபடுவதற்கும் அல்லது சட்டத்தின் ஆட்சியினை நிலைநிறுத்துவதற்கும் அர்ப்பணிப்புடன் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றை வெளியிட்ட மனித உரிமைகள் ஆணையம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வியாழனன்று தன்னுடைய அரசாங்கத்தில் 37 புதிய இராஜாங்க அமைச்சர்களை நியமித்துள்ளார். அவர்களில் 3 பேர் கடுமையான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளது. பிள்ளையான் என அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினராவார். அவர் சிறுவர்களை கடத்தல் மற்றும் ஏனைய துஷ்பிரயோகங்களில் தனிப்பட்ட முறையில் சம்பந்தப்பட்டவர். பின்னர் அவர் அரசு சார்பு ஆயுத குழுவில் சேர்ந்தார். அது கடத்தல் மற்றும் சிறுவர்களை படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கும் பொறுப்பாக இருந்தது. 2005 நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொன்றது தொடர்பாக பிள்ளையானுக்கு எதிரான குற்றச்சாட்டை ஜனவரி 2021 சட்டம் அதிபர் கைவிட்டார். தற்போது அவர் கிராமப்புற சாலை மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்ட மற்றொரு அமைச்சர் லொஹான் ரத்வத் ஆவார். இவர் துப்பாக்கி முனையில் கைதிகளை மிரட்டியதைத் தொடர்ந்து பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து 2021 செப்டம்பரில் சிறைத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அவர் இப்போது பெரும் தோட்ட கைத்தொழில் இராஜாங்க அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். மேலும் புதிய நீர்வளங்கள் இராஜாங்க அமைச்சரான சனத் நிஷாந்த அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டக்காரர்கள் மீதான வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுவதற்காக தற்போது காவல்துறையின் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார். மே மாதம் 9 கொழும்பில் நடைபெற்ற அமைதி வழி ஆர்ப்பாட்டத்தின் மீது அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் ஆதரவாளர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டவர்கள் தாக்குதல்களை நடத்தினர். சம்பவம் தொடர்பில் மே மாதம் 15 கைது செய்யப்பட்ட நிஷாந்த ஒரு மாதத்திற்கு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டார். பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு ஆகியவை பொருளாதார முறைகேடு, ஊழல் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக மார்ச் மாதம் பாரிய ஆர்ப்பாட்டங்களை தூண்டியதாகவும் இறுதியில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாகவும் ஜூலை மாதம் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக வருவதற்கு வழிவகுத்ததாகவும் மனித உரிமை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அடுத்த வாரம் ஜப்பான் செல்லவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பயணத்தின் போது அவர் பல ஜப்பானிய அரசு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். ஜனாதிபதியின் ஜப்பான் விஜயத்தின் பின்னர் புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பலர் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்ற பின்னர் அவர் மேற்கொள்கின்ற முதலாவது வெளிநாட்டு பயணம் இதுவென்பதும் குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய மகாராணி 2 மரணமடைந்த தகவல் வெளியாகிய வேளையில் ஃபக்கிங்காம் அரண்மனை மீது இரட்டை வானவில் உருவாகியுள்ளது. இது பார்வையாளர்களை உருக வைத்துள்ளது. பிரித்தானிய ராணியாரின் உடல்நிலை மோசமடைந்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளதால் அரண்மனைக்கு வெளியே பொதுமக்கள் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் இருந்தனர். இந்நிலையில் சோகமான சூழலுக்கு ஏற்றவாறு சில மணி நேரங்களுக்கு முன்பு அங்கு மழை பெய்தது என்பதால் குளிர்ச்சியான வானிலை காணப்பட்டது. இந்நிலையில் அங்கு திடீரென்று வானவில் தோன்றியது. சரியாக ஃபக்கிங்காம் அரண்மனை மீது இரட்டை வானவில் தோன்றியது. இதை பார்த்ததும் அங்கு திரண்டிருந்த மக்கள் உணர்ச்சி வெள்ளத்தில் முழக்கமிட்டனர்.
இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் நேற்று காலமாகியுள்ள நிலையில் அவருக்கு உலக தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கமல்ஹாசனின் மருதநாயகம் திரைப்படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்த இங்கிலாந்து ராணியின் மறைவுக்கு தன்னுடைய இரங்கலை கமல்ஹாசன் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, 70 ஆண்டுகளாக இங்கிலாந்தின் மகாராணியாக திகழ்ந்த இரண்டாம் எலிசபெத் இயற்கை எய்திய செய்தியை கேட்டு துயர் உறுகிறேன். ஆங்கிலேயர்கள் மட்டுமல்லாமல் அகில உலகத்தவர்களின் நேசத்தையும் பெற்றவர் அவர். 25 ஆண்டுகளுக்கு முன்னர் எங்களுடைய அழைப்பை ஏற்று மருதநாயகம் திரைப்படத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்தினார். அநேகமாக அவர் கலந்து கொண்ட ஒரே திரைப்பட படப்பிடிப்பு அதுதான். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் லண்டனில் நடைபெற்ற கலாச்சார நிகழ்வில் அரண்மனையில் அவரை சந்தித்து பேசியது இன்னும் பசுமையாகவே நினைவிருக்கிறது. தங்கள் பிரியத்திற்குரிய ராணியை இழந்து வாடும் இங்கிலாந்து மக்களுக்கும் அரச குடும்பத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என உலகநாயகன் கமல்ஹாசன் பெருமிதத்துடன் பதிவிட்டுள்ளார். இரண்டாம் எலிசபெத் மகாராணி கலந்து கொண்ட தமிழ் படம் இறுதி வரை திரைக்கு வரவே இல்லை. இனியும் வருமா என்பது பலருடைய கேள்விக்குறியாகவே காணப்படுகிறது. முதன்முறை குற்றவாளி குண்டுக்கு ஏறவுள்ள கோட்டாபய கடும் கவலையில் ராஜபக்சர் குடும்பம். தனி கூட்டணி அமைக்கின்றது ராஜபக்ஷ குடும்பம், அதிரடி அறிவிப்பு வெளியீடு. இன்று இலங்கை வரும் முக்கியஸ்தர். உண்டியல் முறை மூலம் கோடிக்கணக்கான பணம் பரிமாற்றம், வங்கி கணக்குகள் பரிசோதனை. அந்நிய செலாவணி தொடர்பில் இன்ப அதிர்ச்சி தகவலை அறிவித்தது மத்திய வங்கி. நாடாளுமன்றத்தை கலைக்க ஜனாதிபதி ரணில் முடிவு, முக்கியஸ்தர் மூலம் கசிந்த தகவல். மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட பிள்ளையான் உட்பட 3 அமைச்சர்களாக நியமனம், ரணில் மீது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் பாய்ச்சல். நாட்டை விட்டு புறப்படுகிறார் ரணில், எங்கே தெரியுமா? மகாராணியின் மரணம், வானில் தோன்றிய வானவில், வியப்பில் ஆழ்ந்த பிரிட்டன் மக்கள். ராணி எலிசபெத் கலந்து கொண்ட ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா, இறுதி வரை கனவு நிறைவேறாத சோகம்.